வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு பை பண்ண வேண்டிய ஒரு 6 பங்குகளை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு 10 days நம்ம ஹோல்டு பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் உள்ள பங்கு தான் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 6 பங்குகள் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம எப்பவும் சொல்கிறதான் ஒரு 200 ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ உங்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் எனக்கு கிளிக் பண்ணி விட்ருங்க. இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15,479 ரூபாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50,000 ரூபாய் வச்சு பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,479 ரூபா. ஸோ இன்றைக்கி நம்மளோட நாள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3,420. ஸோ பிசிபிஎல் பார்த்தீங்கன்னா 2,700 ரூபா. அண்ட் ஜிஎம்டி ஜிஎல்டி பார்த்தீங்கன்னா 9,359 ரூபாங்க. ஸோ நல்ல ஹை ப்ராஃபிட் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட். இன்றைக்கி நம்ம கொடுத்த 3 டிப்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்க் அவுட் ஆனிச்சு, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இன்றைடையில் ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய நேம் ராம், இது என்னோடய மொபைல் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 இல்லைனா 3 டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லா கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப ஒரு லோ இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க. செல்ஃபாக நானும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. பட் 30 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கா, நான் நெகட்டிவாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நெகட்டிவாக போகும்போது பாசிட்டிவாக தான் போயிருக்கான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 30 புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்தால், திரும்ப பார்த்திங்கன்னா 80 புள்ளிகள் நெகட்டிவாக போனால், எகெயின் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு பாசிட்டிவாக இருந்தான். ஸோ ஒரு அப்படியே ரொட்டீன் பண்ணிவிட்டு அந்த மார்க்கெட்டை ட்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருந்தான். ஸோ நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ராஃபிட் மூமெண்ட் போனேன்னு, ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர் ஃபைவ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபாரின் டேட்டா தான் நான் செக் பண்ணிட்டே இருந்தேன். படா பார்த்திங்கன்னா 306 கோடிக்கு வழக்கமாக அவங்க பார்த்திங்கன்னா எஃப்ஐ எகெயின் வந்து அவங்க செல் தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் என்ன ஃபைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ராக்கெட் வந்து மேலே போவோம். டிஐ பார்த்திங்கன்னா 721 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டரும் பை பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். நிக்கி மார்க்கெட்டாக பார்த்தீங்கன்னா 97 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ். ஜப்பான் மார்க்கெட்டாக பார்த்தீங்கன்னா ஹாங்சங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் விழுந்தாங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட். தைவான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பாசிட்டிவ் வந்தாங்க, இன்றைக்கி 106 புள்ளிகள் நெகட்டிவ் இருக்காங்க. ஆசியன் மார்க்கெட் அண்ட் சவுத் கொரியா பார்த்தீங்கன்னா 1.28% இருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம யூஎஸ் மார்க்கெட்டு மற்றும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம யூரோப் மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ். டேங்க்ஸ் அதாவது இத்தாலி மார்க்கெட் 71 புள்ளிகள் பாசிட்டிவ். சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மார்க்கெட் 29 புள்ளிகள் பாசிட்டிவ். ஆனால் எஃப்டிஎஸ்சி அதாவது இங்கிலாந்து மார்க்கெட் மட்டும் 11 புள்ளிகள் நெகட்டிவ் ஆயிருக்காங்க. அண்ட் யூரோப் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா டவுஜான்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு, 124 புள்ளிகள் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்காங்க. நாஸ்டாக் இன்னும் ஓப்பன் ஆகல. எஸ்என்பி 500 பார்த்தீங்கன்னா 18 புள்ளிகள் பாசிட்டிவ். ஸோ நாஸ்டாக் எகைன் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 புள்ளிகள் பாசிட்டிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா டோனர் இந்தியாங்க. 105 ரூபா 55 பைசா ரேட் இருக்குது. 10.4% நல்ல ப்ராஃபிட் கொடுத்தாங்க. டோனர் இந்தியா பார்த்திங்கன்னா மெயினாக டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்ல சப்போர்ட் இருக்குங்க. டோனர் இந்தியா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏன் பை பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கோட்டான் ரோட்டர்ஸ் நல்ல ப்ராஃபிட் நோக்கி போயிட்டுருக்காங்க. மார்க்கெட் கேப்ஸ் 548 கோடி, வேல்யூ லாக்ஸ்மாக 1893, 20 டேஸ் அதிகமாக 162,370. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் ஒலி 2 ரூபா, பிடபிள்யூ 1.80. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புக்கில் 32 ரூபா 90 பைசாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 35% புக் வழி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவிடன் 0.19% கொடுக்குறாங்க. ஏனிக்கு பர்சன் 6.12, நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் இயர் ஆன் இயர் 17% ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போயிருக்காங்க. பிஇ ரேஷியோ 17.25, செக்டா பி 11.54, பிபி 3.20. ஸோ டோனர் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்லா சப்போர்ட் இருக்குது. எகெயின் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 டேஸ் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6-8% வரைக்கும் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக்னா லம்பூதாரா டெக்ஸ்ட்டுங்க. 164 ரூபா 65 பைசா ட்ரேட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9% நல்ல ப்ராஃபிட் கொடுக்கணும். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்ங்க. ஸோ டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்ல நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படின்னா, என்ன தான் நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற, ட்ரெஸ்ஸஸுக்கு இம்பார்ட்டன் கொடுப்போம். அந்தளவுக்கு ஒரு ஹை நீட்ஃபுல், ஹை ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. மெயினாக அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எகெயின் ஒரு ப்ராஃபிட் கொடுத்து லோ ப்ரைஸில் போய்ட்டு எகெயின் இப்போ ஒரு ஆவரேஜில் ட்ரேட் ஆகிடுச்சாங்க. ஸோ இன்வெஸ்டர் எகெயின் பிலீவ் பண்ணி பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் கேப்ஸ் 170 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 331, 20 டேஸ் ஆகுதுனா 16,876. ஸோ 20 டேஸ் மூவிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் லோவாக தான் இருக்கேன். பட் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேட் தான் எடுக்க போகிறோம். ஃபேஸ் ஒலி 5 ரூபா, பிடபிள்யூ 0.93, புக் ஒலி பார்த்தீங்கன்னா 95 ரூபா 53 பைசா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் ஒலி ஒரு 60% மேலே இருக்காங்க.
ஈவன் 0.46% கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் 7.79 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா இருக்கும்போது 59% டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 21.11 செக்டா பி 27.43 ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கால் தான் இருக்காங்க. பிபி 1.73 ஸோ லம்புதரா டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7-9% வரைக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க முடியும். மூணாவது என்ன ஸ்டாக்னா இன்டென்ஸ் டெக்குங்க, 109.40 ட்ரெக்கு 8.5% நல்ல ப்ராஃபிட். இன்டென்ஸ் டெக் பார்த்திங்கன்னா மெயினாக சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு. மெயினாக சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்லாம் ஒரு டவுன் டவுன் போகும்போது இவங்க மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக வெளியபுளாக போயிட்டுருக்காங்க. மார்க்கெட் கேப்ஸ் 256 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1116, 20 டேஸ் ஆகுதுன்னா 569874. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் அவிவாலும் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, பிடபிள்யூ 1.25. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புக் வலி 40.64 ரூபா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40% புக் வலி வச்சிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்ஷி 6.96, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் இயக்கம் வரும்போது 20% ஒரு டவுன் ட்ரெண்டில் தாங்க இருக்காங்க. பி ரேஷியோ 15.72, செக்டா பி 32.07. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர இருக்காங்க. பிபி 2.70. ஸோ இன்ட்ரெஸ்ட் டெக் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6-8% வரைக்கும் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா சைபர் டெக், 167.75 ரூபா இருக்குது, 8.33% நல்ல ப்ராஃபிட் கொடுக்குங்க. சைபர் டெக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கலாக நல்லா சப்போர்ட் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா சைபர் டெக்கும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கலாக நல்லா சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எகெயின் ஒரு பாசிட்டிவ் மூண்டு, எகெயின் ஒரு பாசிட்டிவ் மூண்டு, எகெயின் ஒரு ப்ராஃபிட் பிகின் இருந்துச்சு. ஸோ எகெயின் நல்ல ஒரு என்ட்ரி. ஸோ நான் சொல்கிற ஸ்டாக்லாம் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு மட்டும் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள், லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் கேப்ஸ் 477 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3431, 20 டேஸ் ஆகுதுன்னா 235169. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் அவிவாலும் இருக்காங்க. புக் வலி 54.34 ரூபா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வலி பார்த்தீங்கன்னா ஒரு 35% மேலே இருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபா இருக்காங்க. ஸோ நாளைக்கு பண்ணால் டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஐ ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். பிடபிள்யூ 1.75. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளிவிட்டாங்க. ஓனிஸ் ஓன் இன்பாக்ட் வச்சுட்டுங்க. டிவிடன் 1.19% நல்ல டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏனிங் பர்ஷன் 7.41, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் ஏக்கப்பறம் போகும்போது 0.13% ஒரு நெகட்டிவில் தான் போயிருக்காங்க. பி ரேஷி 22.64, செக்டா பி பார்த்தீங்கன்னா 32.07. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்காக. பிபி 2.1. சைபர் டெக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் டெக்னாலஜி நல்லா சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 டேஸ் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7-9% வரைக்கும் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜ் மினரலுங்க, 424.45 ரூபா ட்ரேட்டுன்னு 8% மேலே நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இப்போ தான் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 320 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 2 மந்த் கூட இருக்காது, 100 ரூபா, அதாவது 25-30% ப்ராஃபிட்டை அள்ளியிலே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத்து, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் கேப்ஸ் 10,597 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1,55,137, 20 டேஸ் ஆகுதுன்னா 66,97,673. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் அவிவாலும் இருக்காங்க. பேசுவலி 2 ரூபா, பிடபிள்யூ 1.34. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட் 50 தள்ளிவிட்டாங்க. ஓனிஸ் ஓன் இன்பாக்ட் வச்சுட்டு டிவிடன் 2.70% டிவிடன். ஸோ நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்ஷர் 31.81, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் இருக்க மாதிரி 22.92% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. பி ரேஷியோ 13.34, செக்டா பி பதினா 7.55. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால். பிபி 2.33. ஸோ குச்சி மினரல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கலாக சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் நம்ம ஒரு 10 டேஸ் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா இன்னாக்ஸ் பைண்டுங்க, 262.85 ரூபா இருக்குது, 7% மேலே நல்லா ப்ராஃபிட் வரும். இவங்க என்ன செக்டர் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் செக்டர் ஸ்டாக். ஸோ எலக்ட்ரிக்கல் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கு. மார்க்கெட் கேப்ஸ் 8,567 கோடி, வேல்யூ லாக்ஸ் 18,39, 20 டேஸ் ஆகுதுன்னா 47,76,502. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் அவிவாலும் இருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபா இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டவுண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்க, ஐ ப்ராஃபிட்டை புக் பண்ணி பிடபிள்யூ 1.15. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தள்ளிவிட்டாங்க. ஓனிஸ் ஓன் இன்பாக்ட் வச்சு ட்ரேட் இருக்காங்க. புக்கில் 53.27 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஏர்னிங் பர்ஷியும் அலைகட்டில் இல்லை, பி ரேஷியும் அலைகட்டில் பட் செக்டா பி 34.60. ஸோ செக்டா பி நல்ல ஒரு பைங்கால். பிபி 4.94. ஸோ இண்டெக்ஸ் வைண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 டேஸ் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6-8% ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஸ்டாக்லாம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸோ லாங் டேர்ம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நான் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1-2 டேஸில் வந்தால் கூட நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க.